ரஷ்யா உக்ரைனிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையிலும் இலக்கை அடையும் வரை தாக்குதல் ஓயாது என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உக்ரைனுக்கு ரஷ்யா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரஷ்யாவின் இந்த போருக்கான இலக்கை எட்டும் வரையில் உக்ரைன் மீதான அந்த போர் என்பது நிறுத்தப்படாது, தாக்குதல் ஓயாது என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ரஷ்ய அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட அந்த நேரத்தில் கூட ரஷ்யா தனது தாக்குதலை நிறுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரஷ்யா மீண்டும் தனது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதில் தன்னுடைய இலக்கு எட்டப்படும் வரை உக்ரைன் மீதான தாக்குதல் ஓயாது என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய மாணவர்கள் அங்கு சிக்கி தவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இராணுவ விமானங்கள் மூலமாக அவர்களை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்பது தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை C-17 ரக குளோமாஸ்டர் ரக விமானங்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு ரஷ்யா மீண்டும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இதில் ரஷ்யாவினுடைய இந்த போருக்கான இலக்கை அடையும் வரையில் இந்த தாக்குதல் என்பது ஓயாது என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. உக்ரைனிடம் சோவியத் அணு ஆயுத தொழில்நுட்பம் இன்னும் உள்ளது என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக உக்ரைனுக்கு ரஷ்யா தற்போது விடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையின்படி இலக்கை அடையும் வரை இந்த தாக்குதல் ஓயாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் சற்று ஓயும் சமயத்தில் மாணவர்களை அழைத்து வருவது எளிதாக இருக்கும் என்று எண்ணப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா தற்போது விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையின்படி இந்த தாக்குதல் என்பது ஓய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது. ரஷ்யா தன்னுடைய இந்த போருக்கான இலக்கை எட்டும் வரை தன்னுடைய தாக்குதலை நிறுத்த போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது. உக்ரைனிடம் அணு ஆயுத தொழில்நுட்பமும் இன்னும் இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கும் தயங்காது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இலக்கை அடையும் வரையில் இந்த தாக்குதல் நடைபெறும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போதைய இந்த நிலவரம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கர்னல் ஹரிஹரன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார்.